இந்த வருஷத்திலேயே அதிக பேரால பேசப்பட்ட ஒரு மொபைல் போன் அப்படின்னா நத்திங் போன் 2A. அப்படி அதுல என்னதான் பெஸ்டா கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா. பாக்ஸ் எப்பயும் போல தம்மா துண்டா தான் இருக்கு. முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. என்னவா அன்பாக்சிங் பார்த்தாச்சா? சார்ஜர் இருந்திருக்காதே. பெரிய பிராண்ட் அப்படின்னாலே சார்ஜர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்களும் பெரிய பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி டிசைன் அப்படின்னு பார்த்தா நத்திங், அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே உள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்டாக கொடுக்குறாங்க. அதை தான் இந்த மொபைலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியுது. பின்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கே, ஒருவேளை கிளாஸ் பேக்காக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. பிளாஸ்டிக் பேக் தான். கையில் தொடும்போது ஒரு டிபியூ கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இதில் இருக்குது. மற்றபடி இங்கே ஃப்ரேமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்க்ரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த எட்ஜஸ் எல்லாமே எப்பயும் போல் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக இங்கே கர்வாக கொடுத்து அப்படியே இந்த ரியரை மட்டும் நீங்கள் மறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட டிசைன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் கேமரா பிளேஸ்மெண்ட்டை சென்ட்ரலில் கொண்டு வந்து ஹரிசாங்கலாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கு பர்சனலாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 190 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 8.6 mm தான் இருக்கு. டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நத்திங்கோட ஒரு பெரிய பிளஸ் மற்றபடி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களோட கிளிப் இன்டர்ஃபேஸ். இதுல வந்து 3 லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 2 மொபைல்லையும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே மேக்ஸிமம் இதுலயுமே கவர் பண்ணியிருக்காங்க இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ்க்காக. பொதுவா அந்த வால்யூம், பேட்டரி பர்சன்டேஜ், நோட்டிபிகேஷன், கவுண்ட் டவுன் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல் போன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ ஏதாவது ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா ரெட் லைட்ல அந்த ஒரு எல்இடி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயம் இதுல மிஸ் ஆகுது. மற்றபடி இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ்ல போன டைம் கொடுத்திருந்த மாதிரியே நீங்க ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது எப்போ டெலிவரி வரப்போது, இல்லைங்க டிராவல் பண்ண போறீங்க ஓலா மூலமா அப்படின்னா அது எங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் மூலமா பாத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இங்க 6.7 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz. டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 4 பக்கம் அந்த பெசல்ஸ் வந்து அப்படியே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சிமெட்ரிக்கலாக இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு பெட்டரான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக HDR10+ சப்போர்ட் இருக்குது. வைட் அண்ட் எல்லோன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா பீக் பிரைட்னஸாக 1300 nits கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் இன்டோரில் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அவுட்டோரில் சன்லைட்லுமே நமக்கு போதுமான அளவு இருக்குது. இன்னும் பெட்டரான பிரைட்னஸ் தேவை அப்படின்னா இது உங்களுக்கு கம்மியா தெரியும். இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன், LTPO இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்கல, இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தா 394 PPI கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கு. பார்க்குறதுக்கு அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே பெட்டராக இருக்கு. மூவிஸ் பார்க்கும்போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல வந்து இயர் பீஸோட கொடுத்துட்டாங்க. ஒரு 70-30 அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்ட் வந்து இருக்குது. அப்படியே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலுமே அந்த வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வால்யூம் பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயுமே கொஞ்சம் பாட்டமில் இறக்கி கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன் வந்து கரெக்டாக இருக்குது. பட் குறைக்கிற பட்டன் வந்து கொஞ்சம் கையை கீழே இறக்கி குறைக்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை டவுன் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி அந்த கிளிப் இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்துக்க முடியும். ஆனால் அதில் 3.5 mm ஜாக், FM ரேடியோ ரெண்டையுமே கட் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டிக்காக AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரவே கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. அதில் பர்ஃபார்மன்ஸ்க்காக மீடியடெக் டைமென்சிட்டி 7200 Pro அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கே பல நேம் இருக்குது. ஆல்ரெடி மீடியடெக் டைமென்சிட்டி 7200 அப்படின்னு சொல்லி IQ Z9 யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியடெக் டைமென்சிட்டி 7200 Ultra அப்படின்னு சொல்லி ரெட்மி நோட் 13 Pro Plus வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2.8 GHz ரன் ஆகக்கூடிய ஒரு 4nm ப்ராசஸர். ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கவுங்களுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நத்திங்கும் இவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் வந்து அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி பெருசாக டிஃபரன்ஸ் வந்து இதிலுமே இருக்காது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா இதில் 670,000 வருது. IQ Z9 விட இதில் அதிகமாக தான் வருது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஹையரன் கேம்ஸ்லாம் மிட் கிராஃபிக்ஸில் நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்க முடியுது. எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்போ லேகோ இல்லாமல் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. இருந்தாலுமே இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். நிறையா அவைலபிளும் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு
ஆல்டர்னேட் சாய்ஸ் இருக்கு. ஒரு பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணும் ஒரு நார்மலான கேமர் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேப்பர் சாம்பர் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. மொபைலுமே நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணி பார்த்தோம், பெரிய அளவில் ஹீட்டிங் இஷ்யூ இது வரைக்கும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நார்மலான 7200 7200 ப்ரோவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு பிராண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட இது 10% பெட்டரான எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம செக் பண்ணப்ப ஆண்ட்ரோய்டு ஸ்கோரில் மைல்டான டிஃபரன்ஸ் தான் இருந்ததே தவிர பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி இதில் எல்பிடிடிஆர் 4X டைப் ராம் கொடுத்துருக்காங்க, யூஎஃப்எஸ் 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எல்பிடிடிஆர் 5 டைப் ராமும் யூஎஃப்எஸ் 3.1 சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாசாக இருந்திருக்கும். பட் ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. நத்திங்கோட ஒரு பெரிய ப்ளஸ்னா அவங்களோட சாஃப்ட்வேரை சொல்லலாம். இதுலமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அது போக நத்திங் ஓஎஸோட 2.5 அந்த வெர்ஷன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்களோட ஐகான்ஸ் பேக், ஒரு யூனிக்கான ஐகான்ஸ் பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இனிஷியல் செட்டப் பண்ணும்போதே அந்த நத்திங்கோட ஐகான்ஸ் பேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கூகுளோட ஐகான்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக இதில் ஹைலைட்டான விஷயம்னா இவங்களோட விட்ஜெட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 24 விட்ஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங்கோட விட்ஜெட்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. பெட் டைம் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் தூங்குவீங்க அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும், டிஸ்பிளே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இதனால் பேட்டரி வந்து பெரிய அளவில் கன்சியூம் பண்ணாது. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலுமே ஒரு ஆஃப் அன் அவர் அந்த மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நத்திங் ஓஎஸ் 2.5 என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்தால் அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ண முயற்சி பண்ணுறேன். இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் கொடுப்போம், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நத்திங் வந்து அப்டேட் வந்து ஓரளவு டைமிங்க்கு கொடுத்துறாங்க. மற்றபடி இது ஒரு 5G மொபைல், 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் மட்டும் தான் போட முடியும், டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. என்எஃப்சி கவர் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃபை 6 இருக்கு, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. பேட்டரி இந்த டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 5000 தான் கொடுத்துருந்தாங்க, பட் இந்த டைம் 5000 mAh கொடுத்துட்டாங்க. 5000 mAh கொடுத்துருந்தாலுமே 200 கிராம் குள்ள டிசைன் பண்ணி கொண்டு வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இங்கே 44 வாட் PD சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸ்குள்ள அடாப்டர் கொடுக்கல. இருந்தாலுமே உங்ககிட்ட PD சார்ஜர் இருந்தது அப்படின்னா எந்த சார்ஜர் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதை சார்ஜ் பண்ணாலுமே 60 மினிட்ஸில் பேட்டரி வந்து ஃபுல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணப்ப 1 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்குது. நத்திங் ஃபோனை நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு அவங்களோட கேமராவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ஆன் பேப்பர் ஒரு பயங்கரமான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் யாருமே கவர் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி சென்சராக இங்கே 50 MP ISO செல் GN9 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக OIS EIS ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்குது. செகண்டரி சென்சாராகவும் அல்ட்ராவைடுக்கு ஒரு 50 MP ISO செல் JN1 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கொடுப்பாங்க, இவங்க அதோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது போக ராலையும் நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். மற்றபடி காமனான அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த செக்மெண்ட்டில் நைட் மோடில் வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ஸிமமாக 1080 30 FPS தான் நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கு தனி ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்காம அந்த வீடியோஸ்லே நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது சைடில் வந்து சிம்பிள் காமிக்குது, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நைட் மோடில் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ரொம்ப போரான லைட்டிங்கில் எடுக்கும்போது வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை, பட் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி தருது. நார்மலாக ஓரளவு டீசெண்டான லைட்டிங்கில் எடுக்கும்போது அதோட அவுட்புட் வந்து உண்மையாகவே பெட்டராக இருக்குது. மற்றபடி லைட்டிங் கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் LED ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே கிளிப் இன்டர்ஃபேஸ் அதை யூஸ் பண்ணியும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் கேமராலே கொடுத்துருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது, பட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. முக்கியமாக அந்த ஸ்கின் டோன்லாம் அந்த அளவுக்கு பெட்டராக எடுத்து தரல. ஃபோட்டோவில் டீட்டெயில் நல்லா இருக்குது, ஓவர் ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் எல்லாம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. அந்த ஸ்கின் டோனை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் இப்படி இருக்குது, 50 MP எடுத்தால் பெட்டரான அவுட்புட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே நார்மலாக எடுக்கிறத விட 50 MP அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான டீட்டெயில் கிடைக்குது. அதே மாதிரி நார்மலாக ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இல்லை 2X எடுத்தாலும் அந்த குவாலிட்டி லாஸ் இல்லாமல் அப்படியே டீட்டெயில் வந்து கிடைக்குது. அதோட அவுட்புட் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்டில் அந்த எஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராக இருக்குது, அந்த பிளர் எஃபெக்ட் இதெல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே அல்ட்ராவைட் ஷாட்க்கு போனாலுமே இதுலேயுமே பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஃபோட்டோவோட அல்ட்ராவைடுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே அடி வாங்குது. அந்த ஷார்ப்னஸாக இருக்கட்டும் டீட்டெயிலாக இருக்கட்டும் அது அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. அப்படியே இன்டோரில் லோ லைட்க்கு வந்தால் இதோட அவுட்புட் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் நைட் மோட் அப்படின்னு தனி ஆப்ஷன் வந்து தரல. நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லைட்டிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நைட் மோட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை நல்லா ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்து தருது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது போக கேமரா ஆப் ஓப்பன்
பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் இதெல்லாமே அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. அதே மாதிரி 1x-ல இருந்து அந்த 2x-க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதோட டிரான்சிஷனும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. இது ரெண்டுமே அங்கங்க லாக் ஆன மாதிரி ஒரு ஸ்டக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. அப்படியே வீடியோஸ்க்கு வந்தா இங்க ரியல்ல மேக்ஸிமமா 4K 30fps-ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அது ரொம்பவே பெட்டரா இருக்குது. அல்ட்ராவைட் ஷாட்க்கு வந்தோம் அப்படின்னா இங்க வீடியோஸ் வந்து கொஞ்சம் வார்மா இருக்குது. ஓவரால வீடியோ அவுட்புட் வந்து பெட்டரா தான் இருக்குது. செல்ஃபிக்கு இங்க 32 MP சோனி IMX615 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவே பெட்டரா இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸோட அந்த ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. கலருமே நல்லாவே பூஸ்ட் பண்ணி தருது. பாக்குறதுக்கு ஓவரால அவுட்புட் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராகவே இருக்குது. போட்டோல டீடைல் கான்ட்ராஸ்ட் இது ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் இன்டோர்ல ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் அடி வாங்குது. அதே மாதிரி இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா 1080 60fps-ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதோட அவுட்புட்மே பெட்டரா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி தருது. செல்ஃபி வீடியோல அந்த டீடைல் ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. செல்ஃபி கேமரா வந்து இங்க சோனி சென்சார் கொடுத்துருக்கிறதுனால அவுட்புட் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி வச்சுட்டாங்க. ரியர் கேமரால சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை அவுட்புட் வந்து பெட்டரா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இருந்தாலுமே ரியர் கேமராக்கு ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரா அப்டேட் ஏதாவது ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் மொத்தம் 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல்ல 2 வேரியன்ட் தான் லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வேரியன்ட் 8+128, 8+256. அதுக்கு 12+256 அப்படின்னு ஒன்று இருக்கு. 8+128 24,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+256 26,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும், 12+256 28,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இனிஷியல் செல்லிங் ஆஃபரா எல்லா ஆஃபரும் யூஸ் பண்ணி 20,000 வாங்குற மாதிரி லான்ச் பண்ணாங்க. 20,000 நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே இது ஒரு பெஸ்ட் மொபைல் தான். ஏன்னா யூனிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி ஓரளவு டீசென்டா இருக்குது. அது போக ஒரு பெஸ்டான டிஸ்பிளே இருக்குது. கேமராட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அப்டேட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக லேட்டஸ்டான அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்துருவாங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இதுவுமே நல்லா இருக்கு. பட் இந்த மொபைல் வாங்கினாலுமே உங்ககிட்ட ஆல்ரெடி பிடி சார்ஜர் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவரை வெயிட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பியும் ஆஃபர்ல 20,000 வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம்.